கர்த்தர் நமக்கு செஞ்சது நிறையங்க, ஏராளம் தாராளங்க. அவர் செஞ்ச உபகாரங்களை எண்ணி பாருங்க, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களையும் 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடனே எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? 10வது வசனம் சொல்கிறார், எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதை நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா அப்படிங்கிறார். மனிதனுக்கு மறதி என்பது வழக்கமாக மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. அது மனித விழுந்து போன மனிதனுடைய ஒரு சுபாவம். ஆவியானுடைய சுபாவம் என்னதென்றால் நமக்கு நினைப்பூட்டுவார், காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுவார். கர்த்தர் எவ்வளவே அற்புதங்கள் செஞ்சுருக்கிறார், நம்மை சுகமாக்கியிருக்கிறாரா, தேவையில் சந்திச்சிருக்கிறாரா, சந்தித்து அவர் என்ன செஞ்சாரோ அந்த காரியங்களையும் நீங்கள் சதா நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நினச்சி ஆண்டவரே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்தக்கா நன்றிப்பா, சோத்திரம்ப்பா அப்படி சொல்கிறீங்க. அப்படி சொல்ல சொல்ல என்னாகும்டா, உங்கள் விசுவாசங்கிறது நன்றி மோடிலே இருக்கும். எப்போவுமே எதே ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கீங்க. மக்களுக்கு என்னென்னா நினைவு கூற மாட்டாங்க, மனிதர்களேங்க. சிலருக்கெல்லாம் மாஞ்சு மாஞ்சு உதவி செஞ்சுருப்போம், அவர் என்ன பெருசாக செஞ்சுட்டாரு மைய. இதுக்கு மேலே நான் சொத்தாளியை தர சொல்கிறேன் உனக்கு. மனிதன் அதாங்க, எல்லாத்தையும் மறக்கிறவன் தான் மனுஷன், நினைவு கூறு கிடையாது. பொதுவாக ப்ரேயர் முடிஞ்சோன்னு சொல்கிறோம், என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே. ஒரு 1970 ஒரு பிரச்சனை உங்களை வெளியாகியிருக்கிறாரு, 2000 ஒரு பிரச்சனை வெளியாகிருக்கு. ஒவ்வொரு நாளும் சொல்கிறீங்க, 2000 எப்படி கொண்டு போய் அற்புதமாக இவர் கொண்டு வந்தார் தெரியுமா, 90 எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா, 2015 அதுலேருந்து கத்தர் அமராக்களாக கொண்டு வந்தார்லே. இப்படி உங்கள் நண்பர்கிட்ட பேசுங்க, ஃப்ரெண்டுகிட்ட பேசுங்க, கணவன்கிட்ட பேசுங்க, மனைவிட்ட பேசுங்க, உங்கள் விசுவாசம் வந்து ஃப்ளரிஷாக இருந்துகிட்டே இருக்கும், நினைவு கூறுதல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வியாதியிலேருந்து கத்தர் நம்ம நினைக்காத மாதிரி பட்டாரம் சுகமாட்டார் பார்த்தியா, எவ்வளோ ஒரு காசு மிச்சத்தை கத்தரை ஏற்படுத்தார், வீணான அலைச்சல மிச்சம் படுத்துறா பார்த்தியா. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை வந்து நன்றி மோடிலே இருக்கும். பிசாசு எப்படின்னா உனக்கு என்ன செஞ்சிட்டாரு ஆண்டவர், நீனு தான் வார வாரம் என்ன பெருசாக செஞ்சிட்டாரு, ஒன்றும் செய்யலை, என்ன செஞ்சிட்டாரு ஆண்டவர், ஒன்றும் செய்யலை, போங்க நீங்கள் சர்ச்சுக்கு நான் வரல. இவங்களே யாரும் அந்த மூத்த குமாரங்க சொத்தை எழுதி வச்சிட்டாருங்க, நீ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரலங்கிறாங்க, பொல்லாதவன் எல்லாம் அவன் சொல்கிறான். அப்பா எல்லாம் ஓய்தானப்பாங்கிறான்னா என்ன செஞ்சுட்டாரு, பொய்யை நம்புறது, சத்தியத்தை நம்பாமல் பொய்யை நம்புறது. கர்த்தர் நமக்கு செஞ்சது நிறையங்க, ஏராளம் தாராளங்க. அவர் செஞ்ச உபகாரங்களை எண்ணி பாருங்க, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். பிசாசு எல்லாம் மன்னிக்கலை, அது அதுக்கு ஒரு அதுக்கும் சில பிரசங்க இருப்பேன், எல்லாம் மன்னிக்கலை, எல்லாம் மன்னித்தாரும் சொல்லுவாங்களே இந்த கிருபை பொதிக்கிறவங்களா. நானா சொன்னேன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தா, நான் சொன்னாங்க பைபிள் சொல்லுதுங்க, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், நோய்களையெல்லாம் குணமாக்கினார், நோய்களெல்லாம் குணமாக்கினார். நோய்களெல்லாம் குணமாக்கலன்னு நினைச்சோம்னா அக்கிரமங்களெல்லாம் மன்னிக்கலன்னு அர்த்தம். அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு போக்கிலே வரத்தனை பாதுகாத்து பராமரித்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்கி கழுவுக்கு சமணமாய் திரும்ப வாழ வயது போலாக்குறார். எதாக்குறார், வாலிப வயது, 16 வயசு ஆக்குறாரு. திரும்ப இந்த அடாலசன்ஸ் கொண்டு வராரு, வயசாகி போச்சுல, எங்க போச்சு, யாருக்கு போச்சு, முன்ன மாதிரி எல்லாம் செய்ய முடியுது, ஏன் முடியல, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்க, கொஞ்ச நாள் பாடி செட் ஆகி வரும்.